பிரியமானவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன். தியோஸ் காஸ்பல்கால் ஊழியத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். திருப்பூர்ல நம்ம ஆரம்பிச்சு அதுக்கப்புறமாக கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரி, இப்ப மூன்று இடங்களிலே சபை கூடி வந்து கொண்டிருக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உடுமலைப்பேட்டையிலும் நாங்கள் ஒரு கூடுகையை ஏற்படுத்த கர்த்தர் எங்களுக்கு எல்லா விதத்திலும் வழிவாசல்களை திறந்து கொடுத்தார். ஏன்னா உடுமலைப்பேட்டையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு ஃபேமிலிஸ் என்ன பண்ணாங்க, 2.5 மணி நேரத்திற்கு மேலாக டிராவல் பண்ணி கோயம்புத்தூர் சபையில வந்து ஒவ்வொரு வாரமும் அவங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு சில குடும்பங்கள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காகவே நாங்கள் உடுமலைப்பேட்டையில தியோஸ் காஸ்பல்கால் சபை கூடுகையை வருகிற பிப்ரவரி மாதத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஸோ அதற்கு முன்னதாக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கை ஒன்று வருகிற 26ஆம் தேதி நாங்கள் ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம். உடுமலைப்பேட்டையில பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் சன் கம்யூனிட்டி ஹால், யார் வேணாலும் ஈஸியாக வர முடியும். ஸோ நீங்கள் ஒருவேளை உடுமலைப்பேட்டையில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் கலந்து கொள்ளலாம். வேறு சபைக்கு நீங்கள் போகிறவங்களா இருந்தால் கூட இந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்க. காலையில் 9:30 ஆரம்பித்து லஞ்சோட நிறைவு செய்கிறோம். அனுமதி இலவசம்தான், யார் வேணாலும் வரலாம். ஒருவேளை நீங்கள் வேறு எந்த சபைக்குமே போகாமல் உடுமலைப்பேட்டை அதுக்கு அருகாமையில் இருக்கிற ஊரில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும், தேவனை ஆராதிக்க முடியும். ஸோ வரக்கூடிய 26ஆம் தேதி நாம் அங்கே மீட் பண்ணுவோம். அந்த இடத்துக்கான லொக்கேஷன் லிங்கை வந்து நான் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன், நீங்க அதை பாருங்க. அந்த அட்ரஸையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து கொள்ளலாம், சரிங்களா? அதோடு கூட சேலத்திலும் நாம ஒரு கூடுகையை ஏற்படுத்த நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அனுமதி கொடுத்தால் அங்கு நாம ஒரு கூடுகையை ஏற்படுத்த ஆயத்தமா இருக்கிறோம். நீங்க சேலத்துல இருந்து எந்த சபைக்கும் போகாம இருந்தீங்கன்னா தயவு செய்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாம் எல்லாரும் இணைந்து இந்த ஊழியத்தை நாம செய்வோம். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தியோஸ் காஸ்பல்கால் ஊழியத்தை தாங்கினீங்க, ஜெபிச்சீங்க, எல்லா விதத்திலும் எங்களுக்கு உறுதுணையா இருந்தீங்க. ஸோ தேவன் உங்கள் மூலமாக எங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். நீங்க இல்லாம இவ்வளவு பெரிய காரியத்தை நம்ம செய்திருக்க முடியாது. அதோடு கூட இந்த நேரத்துல தியோஸ் காஸ்பல்லால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன், உங்களுக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன். ஸோ கர்த்தர் நல்லவர். நம்ம வருகிற 26ஆம் தேதி குடியரசு தினம் அன்னைக்கு லீவு தான், நாம உடுமலைப்பேட்டையில நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.